வணக்கம், வெல்கம் டு சார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் உதயகுமார், பிசிக்கல் டைரக்டர். இந்த பிசி பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணுற மாணவ மாணவிகளுக்கு தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்க்குற வியூஸ் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இந்த பிசி பிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அண்ட் பிஃபோர் இயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் பிசி செலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து 24 மார்க்ஸாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த 24 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பிசிக்கல் நல்லா பண்ணுற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 மார்க் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஸ்டடிஸ் ரொம்ப கம்மியாக நான் படிக்கிறேன் அப்படின்னா கூட ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா 24 மார்க் எடுத்துடலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஈச் அண்ட் இண்டிவிஜுவலாக ஒரு மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000-3000 கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் அந்த ஒரு மார்க் எடுக்க முடியும். ஆனால் ஃபிசிக்கல் அந்த மாதிரி இல்லை. 24 மார்க் உங்கள் கையில் தான் இருக்குது. தாராளமாக அந்த ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ப்ராப்பராக நீங்கள் ட்ரைனிங் பண்ணாலே 24 மார்க் எடுத்துடலாம். இந்த 24 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக வந்து டேம்ஷோராக உங்களுக்கு சொல்லிடலாம். ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது லத்தாஜிக்கே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 40 நாளில் பண்ணிக்கிறேன், நான் 20 நாளில் பண்ணிக்கிறேன், எக்ஸாம் முடிச்சோன்னே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லத்தாஜாக இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸாம் முடிச்ச அடுத்த நாளே நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80-90% நீங்கள் கவர் பண்ண முடியும். நான் ரிசல்ட் வந்து இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 20-30% தான் நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த வாட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலை நீங்கள் 24 மார்க் எடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக ஜாப் ஷோராக கிடைக்கும். நீங்கள் எக்ஸாமில் சில பேர் வந்து நான் சரியாக பண்ணலை, என்னால் எக்ஸாம் கான்சென்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட இப்போலேருந்தே நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி சில பேர் ஃபிசிக்கலை விட்டுறீங்க. சர்வே பிரகாரம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிசி செலெக்ஷன் சரி, எஸ்ஐ செலெக்ஷன் சரி, எல்லாருமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடிஸை கான்சென்ட் பண்ணுறீங்க. ஃபிசிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% கான்சென்ட் பண்ணுறீங்க, 70% ஸ்டடிஸை கான்சென்ட் பண்ணுங்கள். ஆனால் போலீஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல், 50% பார்த்தீங்கன்னா எக்ஸாம். இந்த கான்செப்டில் நீங்கள் பண்ணால் தான் ஒரு ரெண்டுமே நம்ம ரெண்டு கண்ணு மாதிரி தான். ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், இன்னொரு கண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் தான். இது ரெண்டுமே நீங்கள் கான்செப்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஆக முடியும். ஃபிசிக்கல் பொறுத்தவரையும் ஒரு நைட்டில் நம்ம ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம், பட் ஃபிசிக்கல் ஒரு நைட்டில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு பார்க்குற வியூஸ்க்கு சொல்கிறேன். இந்த ஃபிசிக்கல் 24 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th எக்ஸாம் முடிச்சு 11th நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 45 days வந்து ப்ரீ பிளானாக நாங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரீ பிளானை வந்து தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த பிசியை வந்து ஸ்டாரை நம்புங்க, ஸ்டார் போலீஸாக மாறுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.